ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சூப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒரு 4 மந்த்ஸ் குழந்தையிலேருந்தே இந்த சூப்பை வந்துட்டு பண்ணி வடித்து பாட்டிலில் ஊற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு, இல்லை நீங்கள் சங்கில் கொடுத்தாலும் ஓகே. பட் வந்துட்டு ஒரு 4 மாதத்துக்கு அப்புறத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த சூப் தாராளமாக கொடுக்கலாம். என்ன இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி அப்புறம் வந்துட்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தோட ஸ்ட்ரென்த்தும் வந்துட்டு அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆல் ஆஃப் சடன் ஒரு வயசுக்கு அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட சொன்னீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எசன்ஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரிஞ்சிடும், பிடிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை சாப்பிட வைக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சூப்ஸ் கொடுக்கறது. அது நீங்கள் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே ரிதுவுக்கு வந்துட்டு ஈவினிங்ல தான் சூப் கொடுப்பேன். பட் ஈவினிங்ல வந்துட்டு இப்போலாம் பழம் விரும்பி சாப்பிட்றான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிகமாக வாழைப்பழம் தான் ஈவினிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ சூப் கொடுக்கறதுக்கான டைம் வந்து மிஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நிறைய நாள் இடையில நல்லா சூப் கொடுக்க முடியல. அதனால லஞ்சுக்கு முன்னாடி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:45 இருக்கும். ஸோ ஒரு 12 o'clock இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் அவன் லஞ்ச் சாப்பிடுவான். ஸோ ஒரு நல்ல ஒரு 1 hour 1.5 hours டைம் இருக்கும்போது அவங்க நல்லா பசி தூண்டி இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான் இந்த சூப்பை வந்துட்டு இன்னைக்கு நான் ஆஃப்டர்நூன்ல கொடுக்குறேன். இல்லாட்டி நம்ம வந்து ஈவினிங்லயும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுல வந்துட்டு காய்கள் வந்து என்னென்ன காய் போடலாம்னா, கேரட், பீன்ஸ், கேபேஜ், அப்புறம் வந்து மேராக்காய், அவரைக்காய், வாடல்ஸ், பீர்க்கங்காயிலிருந்து கொத்தவரங்காய், அதாவது கிளஸ்டர் பீன்ஸ் அது. அதுக்கப்புறம் மேராக்காய் அப்படிங்கிறது சௌ சௌ. ஸோ அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, சுக்கிட்டுக்கீரை, தண்டங்கீரை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் காயுமே நீங்கள் வந்துட்டு சூப் போட்டு கொடுக்கலாம், தப்பே இல்லை. அவங்களுக்கு நல்லா அந்த எசன்ஸ் போய் இறங்கும். என்னன்னா எல்லாமே நம்ம வந்துட்டு வடிச்சிருது அப்படிங்கிறதுனால எந்த தொப்பையோ அதுவுமே அவங்களுக்கு வந்து தொண்டையில் சிக்கும் அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு கிடையாது. 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ ரிதுவுக்கு வந்துட்டு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சின்ன பாட்டில், இந்த சைஸ் பாட்டில் தான் குடிப்போம், அதில் ஒரு 1 or 1.5 பாட்டில்ஸ் கொடுத்தாலே போதும். நம்ம அதுக்கு ஏர்லி ஸ்டேஜ் லைக் 4-5 மந்த்ஸ் அப்படின்னா அதில் பாதி பாட்டில் குடிச்சாங்களே போதும், லைக் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இவ்வளோ குடிச்சாங்களே பெரிய விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்துட்டு நான் கேரட் அண்ட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன், வேற காய் பெண்டை ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இன்னொரு மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ உங்களுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் காய் போட்டால் போதும். நிறைய காய் போட்டு அதுக்கப்புறம் நிறைய தண்ணி ஊற்றி தண்ணியாக சூப் எடுத்து அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் போய் சேராது. ஸோ வந்துட்டு கம்மியான காய், கம்மியான தண்ணி ஊற்றி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ரிதுவுக்கு மட்டும்தான் போடுறேன். காய்களுக்கு கூட கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்துட்டு அந்த எசன்ஸ் இறங்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 2, இது கூட வந்து பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் வந்துட்டு ரைஸில் எப்பவுமே பூண்டு போட்டு கொடுப்பேன். அதனால இப்போ வந்து மத்தியான டைம் அப்படிங்கிறதுனால நம்ம பூண்டு வந்து சூப்லேயும் போட்டு அதுக்கப்புறம் ரைஸ்லையும் போடும்போது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் ஆகிடும் உடம்புல, அவனுக்கு நல்லது இல்லை. அதனால நான் வந்து கம்மியாக ஐ மீன் இந்த டைம் போடாமல் லஞ்சுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை நான் போடலை. கூட மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மிளகு, இதோட எசன்ஸ் மட்டும் தான் நமக்கு இறங்கும், அதனால காரம் வரும் அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பெரிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா பெப்பர் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் இவனுக்கு அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக பெப்பர் கார்ன்ஸ் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம், இவ்வளோதான் இந்த சூப்புக்கு தேவையானது. இது கூட வந்து நம்ம வேணுன்னா கொத்தமல்லி இலை சேர்க்கலாம், பட் நான் அதை சேர்க்கறது இல்லை, இது மட்டும் போதும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப் வேணுமோ அந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரிதுவுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நான் இந்த டம்ளரில் 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரிது ஒருத்தனுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கும். நல்லா இப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரில், நான் இந்த குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் ஆகும் அப்படிங்கிறனால 2 விசில் விடுறேன். நீங்கள் உங்கள் குக்கர் வந்துட்டு கரெக்டாக குக் ஆகும் அப்படின்னா நீங்கள் 1 விசில் விட்டீங்கனாலே போதும். நல்லா காய் தானே, ஸோ வந்து ஈஸியாக வந்து மசிஞ்சு வெந்துடும். 2 விசில் நான் இப்போ விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம அதை வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் 2 விசில் விட்டு பாயில் பண்ணியிருந்தேன். நல்லா கேரட் எல்லாமே வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்கும். சீரகம் மிளகு இதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தட்டில் ஃபில்டர் பண்ணால் கொஞ்சம் குக்காக ஆறிடும் அப்படிங்கிறதுனால இதில் தான் ஃபில்டர் பண்ணுவேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்து உப்பு தான் ரிதுவுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்ருக்கேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஈஸியாக குடிச்சுப்பாங்க. நீங்கள் டம்ளரில் எல்லாம் குடிக்கிறத விட இது வந்து கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லை பெரிய குழந்தைங்கன்னா நீங்கள் டம்ளரில் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ரெசிபி வந்து நான் சொன்ன மாதிரி 4 மாதத்துலேருந்து இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய குழந்தைங்க 1 வயசுக்கு அப்புறம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெப்பரை வந்துட்டு பவுடர் பண்ணிட்டு பெப்பர் பவுடர் கூட நீங்கள் அந்த சூப்பில் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பாயில் பண்ணும்போது பெப்பர் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு காரல் அடிக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் லைட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிட்டு கொடுத்தா அப்படின்னா
அவங்களுக்கு அந்த காரமும் வந்துட்டு போய் சேரும். பட் குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ண தேவையில்லை, பெப்பர் கார்ன்ஸ் போட்டு பாயில் பண்ணாலே போதும். ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னொரு ரெசிபி கூட நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் தால் பவுடர், அதாவது அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு, அதாவது பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ரெசிபி வந்துட்டு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், நம்ம வந்து வறுத்து அரைச்சி பண்ணணும். ஸோ அது ஒரு தடவை நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும், கைண்ட் ஆஃப் மீல் ப்ரெப்பிங் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம ஃபுடீஸ் டேரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Foodies Diary. Have a great day.